ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. ஸோ இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக் கோர்ட் வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான பிடிஎஃப்ல வந்து டவுன்லோட் ஆகும். டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஈரோடு ரீ அட்வர்டைஸ்மெண்ட் நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சில் இரண்டு போஸ்ட்டு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 25/9/2024. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/10/2024. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎல் வந்து முடிச்சிருக்கணும், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃபார் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் இருக்கணும். மஸ்ட் ஆஃப் ஹேண்டில் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 கிரிமினல் ட்ரையல்ஸ் இன் செஷன் கோர்ட். அதுக்கடுத்த சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஃபார் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை இந்த பாக்ஸில் ஒட்டிவிட்டு அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. அப்ளிகேன் நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் 31/7/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயது கணக்கிட்டு எழுதுருங்க. மேலாக ஃபீமேலான்றது எழுதுருங்க. ரெசிடென்ஷியல் அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ், சேம்பர் அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் ஐடி, பேன் நம்பர், ஆதார் நம்பர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் அஸ் லாயர், என்ரோல்மெண்ட் நம்பர், எக்ஸ்பீரியன்ஸ் இன் பார். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்திலும் செல்ஃபாக அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், ஈரோடு 6/3/8/0/1/1 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10/10/2024 மாலை 5:30 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.